ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ், அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். மண்மணக்கும் கிராம தெய்வங்கள், அதாவது பெண் தெய்வங்களோட வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெண் தெய்வங்கள்ன்றது ஆதி காலத்தில் உணவு வந்து தரதுலேருந்து தொடங்கி மற்ற குழுக்கள்கிட்டேருந்து அவங்களுடைய மக்களை காக்கும் காவல் பணி வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து சுமந்தது பெண்கள் தான். வலிமையோட அடையாளமாக, செழுமையோட வடிவமாக வந்து அவங்களுடைய குழுக்களுக்கு, அதாவது தன்னை சேர்ந்தவங்களுக்கு தலைமையேற்று வழி நடத்திய பெண்கள் வந்து மரணத்துக்கு பிறகு வழிபாட்டுக்கு உரியவங்களாக வந்து ஆகிறாங்க. பெண் தெய்வங்களை தாய் தெய்வம், கன்னி தெய்வம்னு ரெண்டாக வந்து பிரித்து வழிபடுற மரபு வந்து இருக்குது. தாய்மை குணங்களை வந்து பெற்ற ஆளுமை மிக்க தலைவிகள் வந்து தாய் தெய்வங்களாக இருக்காங்க. அவங்களுடைய மக்களை வந்து காக்க உயிர் தியாகம் செஞ்ச, அதாவது அநீதியாக வந்து கொல்லப்பட்ட பெண் தெய்வங்கள் வந்து கன்னி தெய்வங்களாக வந்து இருக்காங்க. இப்போது தாய் தெய்வ வழிபாடை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பெண் தெய்வங்கள் அம்மன் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த தெய்வங்கள் பெண்மை மற்றும் தாய்மை குணங்களை வந்து ஒரு சேர வந்து பெற்றவையாக வந்து விளங்குது. மழையாக பொழிந்து மண்ணுயிர்களை காப்பவள் மாரியம்மானும், நதியாக ஓடி நஞ்சை புஞ்சைகளை வந்து காப்பவள் கங்கையம்மானும், தீமைகள் அண்டாதவாறு காப்பவள் எல்லையம்மான்னு பெண் தெய்வங்கள் வலிமையை வந்து இருக்கிற தெய்வமாக வந்து வணங்கப்படுறாங்க. காவேரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி இது போன்ற பெரு நதிகளை கூட பெண் தெய்வங்களாகவும் தாய் தெய்வங்களாகவும் வந்து வழிபடுறது மரபாக இருந்துட்டு வருது. இப்போ மாரியம்மன் வழிபாடு பற்றி பார்க்கலாம். தமிழகம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக மாரியம்மன் வழிபாடு வந்து பார்க்க முடியுது. மாரியம்மன் வெம்மையை போக்கி குளிர்ச்சியை வந்து தருபவள், மழையாக பொழிந்து மண்ணில் வந்து உயிர்களாக காப்பவள் என்ற நம்பிக்கையில் வந்து மழை தெய்வமாக வந்து அவங்க வழிபடப்படுறாங்க. மாரியம்மன் வழிபாடு சடங்கின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி கரகம் வந்து நீரால் நிரப்பப்படுறதும், அது வந்து அம்மனாக வழிபடப்படுறதும், வழிபாடு வந்து நிறைவடையும் சமயத்தில் கரகத்துக்கு உள்ளே இருக்கிற நீர் வந்து நீர்நிலைகளில் விடப்படுறது, இது போன்ற செயல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் மழை தெய்வமாக வந்து வணங்கப்படுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அமையுது. இப்போ காளியம்மன் வழிபாடு பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் மாரியம்மனுக்கு அடுத்தபடியாக வந்து காளியம்மன் வந்து பரவலாக வந்து வழிபடப்படுறாங்க. காளின்னு வேதங்களில் சொல்லப்படுது. இந்த தெய்வம் கோபம் ஆவேசம் கொண்ட தெய்வமாக வந்து வணங்கப்படுறாங்க. தமிழக கிராமங்களில் பார்த்தோம்னா காளியம்மன் கோவில் வந்து தவறாமல் வந்து இருக்கும். பலி தரதும், உடல் உறுப்புகளாக வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள தகடுகளை வந்து காணிக்கையாக செலுத்துறதும், காளி வேஷம் வந்து போட்டு ஆடுறதும் வந்து காளியம்மன் வழிபாட்டில் வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இப்போ கன்னி தெய்வ வழிபாடு பற்றி பார்க்கலாம். கன்னி தெய்வ வழிபாடு பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா சிறு தெய்வ வழிபாடாக இருக்குது. கன்னி என்ற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா பூ படைஞ்சு திருமணமாகாத, அதாவது கன்னித்தன்மை இழக்காத பெண்ணு அர்த்தமாகுது. இயல்பாவோ அப்படி இல்லைனா அநீதியாக வந்து இறக்கும் பெண்களை வந்து கன்னி தெய்வமாக வழிபடுற மரபு தமிழகத்தில் வந்து பரவலாக வந்து காணப்படுது. ஏழு கன்னிமார்கள் வழிபாடு பற்றி பார்க்கலாம். கன்னி தெய்வங்கள் ஏழுன்னு சொல்லப்படும் வழக்கம் வந்து காணப்படுது. ஏழு கன்னிமார்கள் சப்த கன்னியர்கள், அதாவது ஏழு கன்னி தெய்வங்கள்னு சொல்லப்படுவதுண்டு. பெரும்பாலான, அதாவது பழங்குடிகள், அதாவது இந்த ஏழு கன்னிமார்களை வந்து அவங்களுடைய குலதெய்வமாக வந்து அவங்க வணங்குறாங்க. அவங்களுடைய குலம் சார்ந்த, அதாவது நீங்கள் அந்த ரொம்ப பழமையான அந்த கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்களை வந்து சார்ந்தவையாக வந்து அந்த கதைகள் கூட இருக்கும். செங்கல்லா, கருங்கல்லா, அதே போல் சுதை படிவமாக, இது போன்ற வெவ்வேறு விதங்களில் கன்னிமார்கள் வந்து கிராமங்களை வந்து ஆட்சி வந்து செலுத்துகிறாங்க. சிற்பங்களாகவும், சுதைகளாகவும், அதே போல் ஓவியங்களாகவும், செப்பு படிமங்களாகவும், அதே போல் வரலாற்றிலையும் வந்து இந்த கன்னி தெய்வங்கள் வந்து கன்னிமார் தெய்வங்கள் வந்து உழவுறாங்க. ஓகே யுவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மண்மணக்கும் கிராம தெய்வங்கள், அதாவது பெண் தெய்வங்களோட வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ யுவர்ஸ்.